கண்ணு தெரியாதவங்கலாம் நைட் தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்டாப். கண்ணு தெரியாதவங்க நைட் லைட் ஆஃப் பண்ணி தூங்குவாங்களா இல்ல லைட் ஆஃப் பண்ணாம தூங்குவாங்களா அப்படின்னு அண்ணன் யோசிக்கிறாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு லைட்ட ஆஃப் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது, கண்ணு தெரியாதவங்களுக்கு லைட்ட ஆன் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது. உண்மை. சூரியன் வந்து வெளிச்சம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது, சூரியன் மறைஞ்சு இருட்டானாலும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு கண்ணே தெரியாது. அது சரினே, இப்ப கண்ணு தெரியாதவங்க நைட்டு லைட்ட ஆஃப் பண்ணிட்டு தூங்குவாங்களான்னு நீங்க கேட்டீங்க. இப்ப கண்ணு தெரியாதவங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் லைட்ட போடுறியா? என் ரூம்ல ஒரு கொசு இருந்து மஸ்கிட்டோ, அதுக்கு சாப்பாடே இல்லாம சாகுற மாதிரி இருக்கும் போது வந்து ஏன் ரத்தத்தை குடிச்சு பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பா நான் தானே? எனக்கு இதோ கல்யாணமே ஆகல. இனிமேலும் கல்யாணம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, ரத்தம் உள்ள போனா ரத்தத்தை நம்மளோட ரத்தத்தை ஒரு கொசு குடிச்சா எப்படினே அந்த கொசுக்கு குழந்தை பிறக்கேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில ரத்தம் கம்மியாகி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அந்த பொண்ணை. இப்போ அந்த பொண்ணுக்கு நீங்க இல்லை நானே போய் அந்த பொண்ணுக்கு ரத்தம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்கமே, இப்போ நான் ரத்தம் கொடுத்தனால அந்த பொண்ணுக்கு உடனே குழந்தை பிறந்துருமா? அப்படியே நான் கொடுத்து அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்தாலுமே அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாவா? என்னன்னே பேச்சு பேசுறீங்க, நொச்சத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அது சரிண்ணே, இதுல ஒரு பாயிண்ட நோட் பண்ணாம விட்டுட்டுமே, என்ன பாயிண்ட்னு கேக்குறீங்க? இப்ப அண்ணனே சொல்லுவாரு பாருங்க. என் ரூம்ல ஒரு கொசு இருந்து மஸ்கிட்டோ வந்து ஏன் ரத்தத்தை குடிச்சு பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அப்பா நான் தானே? கொசுக்கு குழந்தை பிறக்குமா? கொசுக்கு எப்படா குழந்தை பிறந்துச்சு? இது என்னடா புது கதையா இருக்கு? இது என்னடா புது பொருளியா இருக்கு? கொசு முட்டை வச்சு குஞ்சுதாண்டா பொறிக்கும், கொசுக்கு எப்படிடா குழந்தை பிறக்கேன்? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிப்படி. உடம்ப கவர் பண்றதுக்காக தான் டிரஸ் போடுறோம்னா எதுக்கு சட்டி போடுறோம்? அதான் பேண்ட் போடுறோம்ல. ஸ்டாப்பு. சட்டி எதுக்கு போடுறமா? அதை போடுறவங்கிட்ட தானே கேட்கணும். இல்ல, 5000 கோடி ரூபாய் செலவுல அவதார் படத்தை எடுத்தவனுக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்காதுன்னு உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. எப்படி எல்லாம் யோசனை வெளியே தெரியுமே தவிர நம்மளோட மானம் அங்க சேவ் ஆகும். அதுக்கு தான் உள்ள சில பல ஐட்டங்கள் போடுறது. நம்ம ஊர்ல முக்காவாசி பேர் அதெல்லாம் போட மாட்டாங்க. அடிச்சிருவேண்டா, அன்றாயர் போடல. அன்றாயர் போடாச்சு என்ன? வர வர எது எதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குன்னே தெரியாம எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். டேய் பாவிகளா! சரி விடு, நாளைய சரித்திரத்துல நம்மளோட பேர் இடம் பெறணும்னா எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துதானே ஆகணும். அப்படியா? அப்படிதான். சிசேரியன்ல பிறக்கிறவங்கலாம் பிறக்கிறதே இல்ல, அவங்க அம்மாவோட வயித்துல இருந்து வெட்டி எடுக்கப்படுறாங்க. ஸ்டாப்பு. என்ன ப்ரோ, எதை வெட்டி எடுக்கிறாங்க? எதை மம்பட்டியை வச்சு மண்ணை வெட்டி எடுத்த மாதிரியும் பர்த்டேக்கு கேக்கு வெட்டின மாதிரியும் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ப்ரோ, இப்போ உங்க வழியிலேயே நான் வர்றேன். இப்போ நீங்க வந்துட்டு ஆப்ரேஷன்ல தான் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு யாராவது நீங்க எப்போ ப்ரோ பிறந்தீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறாங்க யாராவது. நான் வந்துட்டு July 16 1995 இந்த மாதிரி ஒரு வருஷத்தை ஏதோ ஒரு வருஷத்தை சொல்றீங்க, அத்தனை வருஷத்துல தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை 1995 July 16 தான் என்ன வெட்டி எடுத்தாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? நீங்களே சொல்லுங்க இதுக்கு பதில. கண்ணு தெரியாதவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய அவங்க எப்படி பாத்துப்பாங்க? ஸ்டாப்பு. ஏன் கண்ணு தெரியாதவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்க பாத்துக்க மாட்டாங்களானே? கண்ணு தெரியாதவங்களுக்கு குழந்தை பிறந்தா அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களேனே, என்ன பொறுத்தளவு ஒரு குழந்தைய பாக்குறவங்களுக்கு கண்ணோ காதோ காலோ முக்கியம் கிடையாது, பொறுமை தான் முக்கியம். ஏன்னா குழந்தைகள பார்க்கறது பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து அவ்வளவு ஈஸியான காரியமே கிடையாது. நம்மளை அதிகமாக டென்ஷன் பண்ணி விடுறதுக்குனே இந்த குழந்தையெல்லாம் தெரியும். என்னை பொறுத்தளவு ஒரு குழந்தைய பார்த்துக்கணும்னா கண்ணு காது முக்கியம் கிடையாது, பொறுமை தான் முக்கியம். புரிஞ்சுக்கணே இனிமேலாவது. என்னனே பாடி ஷேமிங் பண்றீங்களா? அப்படிலாம் பண்ணாதீங்கனே யாரையும். பர்த்டே மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் நம்ம எல்லாருக்குமே டெத் டேவும் வருது, ஆனா அது என்னைக்கு நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம அதை செலிப்ரேட் பண்றது இல்ல. ஸ்டாப்னே, ஏனே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களா? அதே வருஷம் போய் எங்க போச்சாங்களோ அங்க பால் ஊத்தி செலிப்ரேட் பண்றாங்களா என்ன? நம்ம பர்த்டேக்கு கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம்,
பண்ணுவோம், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம், நம்மளோட டெத் டேக்கு கடா வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க. என்ன அதை பார்க்கறதுக்குதே நீங்க இருக்க மாட்டீங்க, நான் சொல்றது பொய்யா உண்மையா அப்படின்னு நீங்களே ஒரு டைம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப தம்பி மேலே நீங்க குத்தம் சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்கு தான் ஏன் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன்னா, நம்மளோட டெத் டேக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காண்டி தானே சொன்னேன். நானே நான் அடிக்கும் போது எனக்கு வலிச்சிச்சுன்னா வலிச்சா மாதிரி அடிச்சேங்கிறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இல்ல அடிச்சா வலிக்குதுன்றதுனால நான் ரொம்ப வீக்கா? உன்னையவே ஏயா நீயே அடிச்சு பாக்குற, உன்னையே நீயே கேக்குற. அது அப்படி சொல்லக்கூடாதுண்ணே. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கோங்க, நல்ல ஷார்ப்பா பதமா இருக்கிற ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. உங்களோட வயிற்ற பார்த்து நறுக்குன்னு குத்துங்க, ரத்தம் வரும் கண்டிப்பா. இப்ப அந்த கத்தி உங்க வயித்துல குத்துதுல, அந்த கத்தி உங்க வயித்துல குத்துனால அந்த கத்தி ஸ்ட்ராங் ஆயிருக்கா, இல்ல அந்த கத்தி கிட்ட குத்து வாங்கினால நீங்க உங்க வயிறு வீக்காயிருக்கா, இது ரெண்டுல எது உண்மையா? மறக்காம இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருக்கேன், நான் மட்டும் இல்லாம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல, அதுக்கு தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட சற்ற சாதிட்டு கிளம்பலாம். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு நிறைய இடத்துல, இன்னைக்கு வாய் ரொம்ப திக்கனால வீடியோ 20 நிமிஷத்துக்கு பண்ணி வச்சிருக்கேன். பட் உங்களுக்கு ஒரு 6 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கல அப்படின்னு நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ் சொல்லணும். அந்த அண்ணன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, மிட் நைட் தாட்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, கரெக்டாக சொல்லிட்டேன். அந்த வீடியோவும் நம்ம பண்ணியிருக்கோம் ரிசிபிடியாவை பற்றி. அதை நீங்கள் எதுவும் பார்க்கலைன்னா மறக்காம சேனலை செக் பண்ணி பாருங்க, நான் கீழே லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லுமே, ஆனால் நான் மறந்துடுவேன் அதுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம சட்ட சாதி கிளம்பினா இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க நினைச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். பாய்.